தன்மானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களையும் இன்றைய தினமான புத்தாண்டு வாழ்த்துதல்களையும் எங்கள் ஹோலி ஸ்பிரிட் இந்த லாஸ்ட் டேஸ் சேனல் மூலமா உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலுக்கான வாக்கு திட்டத்தை நான் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டதான வசனத்தை உங்களிடத்திலே நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், ஏசாயா 44:1-3 வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்த வசனமாகும். அமேன். எங்கள் சேனலை பார்க்கின்றதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கும். அமேன். அது நடக்கும். விசுவாசத்தோட எங்கள் சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன் கேளுங்கள், ஏசாயா 44:1. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். 2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈசுவரனே, பயப்படாதே. 3 வாசிக்கிறேன் கேளுங்கள், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, 1 நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே என்று கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்திலே கூறுகிறார். அமேன். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு 2 என்ன சொல்கிறார், நான் உன்னை உண்டாக்கினவரும். அமேன். நம்மை உண்டாக்கினவரும், நம்மை கர்ப்பத்தில் உருவாக்கினவருமான, நமக்கு துணை செய்கிறவருமான கர்த்தர் என்ன சொல்கிறாராம், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈசுவரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்டதான யாக்கோபே, என் ஜனமே, நீங்கள் யாவரும் பயப்படாதீர்கள். அம்மன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு தாகம் என்னவென்று அவருக்கு தெரியும், என்னென்ன தேவைகள் என்று அவருக்கு தெரியும். அந்த தேவைகளையும் வறண்டு போயிருக்கிறதான காரியங்களையும் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை, உங்கள் பிள்ளைகள் மேலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் கல்வியையும் அதற்கான தேவைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக, மொத்தமாக எல்லா தேவைகளையும் சந்திப்பதாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா 44:1-3 வரை நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின் படியே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனத்தின் படியே நீங்கள் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.